வர வர இந்த கிரில் கேப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது. கடையில போய் வாங்கி சாப்பிடலாம்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. இந்த மாதிரி மீனை பிடிச்சி வீட்லயே செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். எங்க அது என்ன சாப்பிட வச்சிருந்த மீனை காணோம், எங்க போச்சாது? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? என் மீனை கொடுக்க போறியா இல்லையா? இந்த மாதிரி அப்பாவித்தனமா மூஞ்ச வச்சுக்கிட்டா நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? இந்த மாதிரி பூனை எல்லாம் வீட்ல வந்து திருடுறது ஜாஸ்தியா போச்சு. வாங்கி வச்சு சமைச்சு சாப்பிடலாம் நினைச்சு அத நீ திருடிட்டு போயிட்டே. உன சும்மா விட மாட்டேன். எத்தனை தடவை இல்ல இல்லன்னு சொன்னாலும் அதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் மூளை இல்லாதவன் இல்ல. உன்ன சும்மா விட மாட்டேன். முதல் தடவைங்கிறதுனால உன்ன மன்னிக்கிறேன். போனா போகுது, நான் போய் மீன் வாங்கணும். இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா நமக்கு ஒரு ஆதாரம் வேணும் கியோ. என்ன ஆதாரம்? அதாவது அந்த இடத்துல அந்த நேரத்துல யாராவது இருந்தாங்களா? அந்த இடத்துல நான் ஏன் உனக்கு விட்டசா வரணுக்கியோ? என்னால முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆமா முடியாது. உனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். அட கடவுளே, ஏ டியோ, இங்க என்ன பண்ற? நாங்க பேசுறத ஓட்டு கேட்க வந்தியாக்கோ? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் வேற ஒரு விஷயமா இங்க வந்தேன். அப்படினா எதுக்காக வந்தேன்னு சொல்லு. அது வந்து என்னன்னா, அந்த போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோ சொல்றது காதுலயே விழுகல. அது வந்து போட்டோ போட்டோ என்ன ஒரு போட்டோ எடுக்கிறீங்களான்னு கேட்க வந்தேன். நீ நடிக்கிற தெரியுது, கொஞ்சம் எந்திரிக்கிறியா கியோ? கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. இதான் விஷயமா, கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கியோ. நெஞ்சா வாக்கு கொடுத்தா என்னைக்கும் தவறவே மாட்டான் கியோ. அம்மா கெனிச்சு எங்க போயிருக்கான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கெனிச்சியும் எல்லாரும் புக்கு வாங்க போயிருக்காங்க. ஹட்டோ, அநேகமா அந்த பிலிம் ரோல் கெனிச்சி கையில தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வா போய் பாக்கலாம் கியோ. சீக்கிரம் டோரி, வா உடனே போய் பாக்கலாம். சீக்கிரம் அம்மா, புக்கு கடன் சொன்னாங்க, ஆனா எந்த புக்கு கடன் தெரியல, எங்கன்னு போய் தேடுறது? அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒரு பக்கம் போய் தேடுறது.
பிலிம் ரோல் அவங்கிட்ட தான் இருக்கு. எப்படியாவது ஐடியா பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். அந்த பிலிம் ரோல் எடுக்கிறதுக்கு நான் இந்த 10 ரூபாய் செலவு பண்றேன்னு அது தப்பே இல்ல. என்னது அட 10 ரூபாய் காயினு நெஞ்சா டெக்னிக்க வச்சு எடுத்துட வேண்டியதான். ஒரு பெரிய ரவுடி என்னை ஓடிடுறேன்.
அக்கியோ என்ன ஆச்சுக்கியோ என்ன நடக்குதுங்க சொல்லு. அட்டோரி நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட. என்னது நான் லேட்டா வந்தனா? இல்ல கியோ, நீ எதை எதிர்பார்த்து வந்தியோ அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. இதோ என்ன பத்தி கொஞ்சம் இந்த இடத்துல சார் ஒரு அழகான கார்டனை கிரியேட் பண்ண சொன்னாரு. ஆனா இது நம்ம ஸ்கூல் கிரவுண்ட் ஆச்சே, இதுல பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு இங்க கார்டனை உருவாக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். உண்மைதான், ஆனா பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே. இந்த கெனிச்சி இருக்கும்போது கவலைப்படாதீங்க, நான் பண்ணி காட்டுறேன். நிஜமா கெனிச்சி? பண்ணலாம் பண்ணலாம், ஆனா அந்த இடத்துல நிறைய கல்லு இருக்கே கெனிச்சி. முயற்சி பண்ணா முடியாதது எதுவும் இல்ல கேமமாக்கி. என்னோட யுமிகோவுக்காக நான் இத கண்டிப்பா செய்வேன் பாரு. வாவ் கெனிச்சி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு புல்ல இருக்குது பா. என்னமோ பெருசா இவன் பண்ற மாதிரி உடனே அட்டோரி கிட்ட போய் தான் ஹெல்ப்புக்கு நிக்க போறான். இருக்கிறதுலயே இத ஈஸியான வேலை. ஜிப்ப கிட்ட சொன்னா உடனே முடிச்சு கொடுத்துருவா. எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் தூசி போ. இப்போ நான் வந்துட்டேன். எனக்கு பல்லு ரொம்ப வலிக்குது. என்னாச்சு? ஊர்ல இல்ல ஜிப்போக்கு பல்லு வலியா? சூப்பர். வெரி குட். அட்டோரி ஊர்ல இல்ல, கெனிச்சி வர்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். கெனிச்சி, உன்னை பாக்க யுமிகோ வந்திருக்கா பாரு. ஆத வந்துட்டேமா. ஏய் கெனிச்சி, ஒரு குட் நியூஸ். யுமிகோட அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஸ்கூல் கிட்ட கார்டன் கிரியேட் பண்றதுக்காக நிறைய பூக்களோட விதைய கொடுத்திருக்காங்க. ஆமா கெனிச்சி, நம்ம கிட்ட டியூலிப்ஸும் டாஃபடைல்ஸும் நிறைய இருக்கு. அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் தான். போ, நாங்க போயிட்டு இன்னும் நிறைய விதைகளை வாங்கிட்டு வந்துறோம். அது வரைக்கும் கெனிச்சி கிரவுண்ட போய் சுத்தம் பண்ணட்டும் என்ன? நீ போய் அந்த வேலையை பாத்துக்கறியா கெனிச்சி? ப்ளீஸ், உனக்காக கெனிச்சி பண்ணுவான். பண்ற கட்டலாம் போல இருக்கு. கஷ்டப்பட்டு எடுத்து போட்ட கல்ல நீதான் இப்படி எல்லாம் குப்ப மாதிரி போட்ட. உன்ன விட மாட்டேன். போட்ட விதையெல்லாம் பெரிய பெரிய செடியா முளைச்சிருக்கோம். நைட் முழுக்க இழுத்தாலும் கிளியர் ஆகாது போல இருக்கே. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப மட்டும் ஹட்டர் இருந்தா சிங்கம் களை இறங்கிடுச்சே. டிங் 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 ஹட்டர்.
எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இங்க ஓடி வந்தேன். அம்மா இங்க என்ன நடக்குது? என்ன சின்ன தெரியல ஹட்டுரி, திடீர்னு இந்த செடி எல்லாம் பயங்கரமா வளர்ந்துருச்சு. டிங் டிங், அட இது கோகால மிக வேகமா வளரக்கூடிய செடியாச்சு, இது எப்படி இங்க வந்தது? நிச்சயமா இது கேமமாக்கி வேலைதான். ஐடியா, இதெல்லாம் அவனை வச்சு கிளீன் பண்ண விட்டா எப்படி இருக்கும்? குளிச்சதுக்கு அப்புறமா தான்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஐயோ எங்க ஷின்சோ, அந்த செடியோட செண்டு உள்ள போதஞ்சிட்டான். ஏய் நம்ம வேலை முடிஞ்சிருக்கோம். செடி வளரும் போது கீவன் உள்ள போயிட்டான் போல இருக்கே. சக்சஸ். யா கியோ, கியோ நீ எங்க இருக்க? கியோ இரே, உன்னை நான் காப்பாத்துறேன்.